நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் பெரும்பாலான கார் நிறுவன கார்களில் வரும் லெதர் சீட்டுகள் நீண்ட காலம் தரமாயிருக்கும் மற்றும் சொகுசான பயணத்தை தரும் என மக்களிடையே கருத்து உள்ளது. ஆனால் லெதர் சீட்டில் உள்ள சிக்கல்கள் குறித்து மக்கள் உணர தவறுகிறார்கள். லெதர் சீட்டில் உள்ள சிக்கல்கள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக மக்கள் புதிய கார் வாங்கும்போது முக்கியமாக பார்க்கும் விஷயங்களில் ஒன்று சீட்டுகள் லெதர் சீட்டுகளா இல்லையா என்பதுதான். இதன் காரணம் லெதர் சீட்டுகள் நீண்ட காலம் தரமாயிருக்கும் மற்றும் சொகுசான பயணத்தை தரும் என மக்களிடையே பொதுவான கருத்தும் உள்ளது. உண்மையிலேயே காரில் லெதர் சீட்டுகள் உபயோகிப்பதால் பல்வேறு சிக்கல்கள் தான் இருக்கிறது. லெதர் சீட்டுகளில் வரும் நறுமணம் உண்மையிலேயே லெதரின் வாசனை கிடையாது. லெதர் தயாரிப்பில் லெதரில் வரும் துர்நாற்றத்தை மறக்க லெதரினை சென்ட் கலவையில் ஊற வைத்து பின்னரே அதனை பேக் செய்வார்கள். மேலும் சென்டின் வாசனை வெளியே தெரியாமல் இருக்கும் அளவிற்கு அதனை பேக்கிங்கும் செய்வார்கள். இதனால் மட்டுமே லெதர் சீட்டுகளில் நறுமணம் வீசுகிறது. ஆரம்ப காலங்களில் நறுமணம் வீசினாலும் காலப்போக்கில் லெதர் சீட்டுகளில் துர்நாற்றம் வீச துவங்கிவிடும். காரினை தினமும் பராமரித்து சுத்தமாக வைத்தாலும் லெதர் சீட்டுகள் நாளுக்கு நாள் மங்கி வாசனை வீச ஆரம்பித்துவிடும். மீண்டும் புதிய லெதர் சீட்டுகளை தேடி செல்ல அது வழிவகுக்கும். இதன் காரணமாகவே சில நிறுவனங்கள் மட்டமான லெதர் சீட்டுகளை தயாரிக்கின்றன. இதுபோல லெதர் சீட்டுகள் என கூறப்படும் பெரும்பாலான சீட்களின் உண்மையான லெதர் பயன்படுத்துவதும் கிடையாது. போலியாக தயாரிக்கப்படும் செயற்கை லெதர்களே பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக சில கார் நிறுவனங்கள் உண்மையான லெதர் சீட்டுகள் தான் தயாரிக்கிறார்கள் என்றால் லெதர் சீட்டுகள் இருக்கும் கார்களுக்கு அதிக விலை நிர்ணயம் செய்வது ஏன் என யோசித்து பாருங்கள். போலியான லெதர் சீட்டினால் உங்கள் பணம் வீணாக செலவிடுகிறது என்றும், மேலும் சீட்டுகளின் உண்மையான லெதர் இருந்தாலும் சில வருடங்கள் கழித்து சீட்டுகள் மங்கும் நிலையில் அது வெள்ளை படிந்து சீட்டுகள் தோன்றத்தை கொடுக்கும். மேலும் சில போலியான லெதர் சீட்டுகளில் அதன் லெதர் உதிர்ந்து சீட்டுகளின் அழகான தோற்றத்தையும் அழுக்கான தோற்றத்தையும் ஏற்படுத்தும். கார்கள் வெளியே புதியது போல இருந்தாலும் சீட்டுகள் மங்கினால் உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் பழையது போன்று தோன்றும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பழசு போல தோன்றும். லெதர் சீட்டுகளில் தொலைவான தூரம் அமர்ந்து பயணம் செய்வோருக்கு அசௌகரியமான சூழ்நிலை தான் உருவாகும். அது அதிகமான சூட்டினை கிளப்பும் என்பதால் தூர பயணங்களில் ஓட்டுநர் அல்லது பயணிகளுக்கு சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். மேலும் லெதர் சீட்டுகள் அதிக சூடாகும் போது ஒருவிதமான துர்நாட்டத்தையும் காரினுள் ஏற்படுத்தும். எனவே லெதர் சீட்டுகள் உள்ள காரில் பயணம் செய்யும் போது ஆங்காங்கே ஓய்வு எடுப்பது நல்லது. லெதர் சீட்டுகள் கிளைமேட்டிற்கு ஏற்றவாறு மாறிவிடும். இது பெரிய சிக்கலாகும். உதாரணமாக கோடை காலங்களில் மிகவும் சூடாகவும் குளிர்காலங்களில் மிகவும் குளிராகவும் இருக்கும். பொதுவாக வெப்பம் மற்றும் குளிரினை லெதர் உள்வாங்கிக் கொள்ளும் என்பதால் அந்த சீட்டுகள் சீட் காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. பொதுவாக மற்ற சீட்டுகளை விட லெதர் சீட்டுகளில் தான் வெப்பம் மற்றும் குளிர்ச்சி அதிகமாகவே காணப்படும். கார்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் லெதர் சீட்டுகள் அதிகரித்தால் அது விலங்குகளுக்கும் சுற்றுச்சூழல்களுக்கும் பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும். லெதர் ஆடு, மாடு மற்றும் எருமை போன்ற விலங்குகளின் தோல்களின் மூலம்தான் செய்யப்படுகிறது. லெதர் பொருட்களை செய்ய மற்ற விலங்குகளும் கொல்லப்படுகின்றன. எனவே லெதர் சீட்டுகளை மக்கள் உபயோகிப்பதை குறைப்பதன் மூலமாக விலங்குகளையும் பாதுகாக்கலாம். இதன் காரணங்களால் அனைத்து லெதர் சீட்டுகளையும் கார்களில் வைப்பதால் மக்கள் எதிர்நோக்கும் சிக்கலும். எனவே லெதர் சீட்டுகள் அல்லாமல் மற்ற சீட்டுகளை உபயோகிங்கள். பிரபலமான கார்களான சில முன்னணி நிறுவனங்கள் கூட தற்போது எஸ்யூவி கார்களில் கூட லெதர் சீட் பயன்படுத்துவதை குறைத்து வருகிறார்கள். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் விலங்குகளை கொல்லப்படுவதை தவிர்க்கவும் இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இந்த முடிவை தற்போது எடுத்துள்ளார்கள். அதுபோல சுற்றுச்சூழலுக்கு கேடு இல்லாத சீட்டுகளையும் உள்ள கார்களையும் வாங்குவது சிறந்தது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.